ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜனாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்ய தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசதி கௌரபக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண. எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு முக்கியமான பதத்தை பார்க்க போகிறோம். எப்படி பகவானுடைய தொடர்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி பகவான் விளக்கிறார். பகவானுடைய தொடர்பு எவ்வளவு முக்கியமானது, பகவானுடைய தொடர்பு இல்லைன்னா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது அத்தியாயத்தில் 66வது பதம், அந்த பதத்தை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். இரண்டாவது அத்தியாயத்தில் 66வது பதம், நான் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். நாஸ்தி புத்திர் யுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயத சாந்திர் அசாந்தஸ்ய புதாசுகம். மொழிபெயர்ப்பு: பரமனுடன் கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. இவையின்றி அமைதிக்கு வழியில்லை. அமைதி இல்லாவிடில் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? இதுதான் பதம். இதுல பகவான் தெளிவாக விளக்குகிறார், ஒருவர் பகவானோடு தொடர்பு கொள்ளாமல் அவருக்கு திவ்யமான அறிவோ அல்லது கட்டுப்பாடான மனமோ ஏற்படுவது கிடையாது. அதே சமயம் இவை இரண்டும் இல்லாமல் அவருக்கு அமைதிங்கிறது கேள்விக்குறியாகிறது. அந்த அமைதி இல்லாமல் ஆனந்தம் இருக்காது. இதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வசதிகள் நிறைய இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கவனத்தில் கொள்ளாததுனால அவங்க வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமாக இல்லாமல் இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதோ அல்லது அமைதியோ இல்லாமல் இருக்கு. குறிப்பாக நம்ம இன்னும் தெளிவாக பார்க்க போனோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பல தடவை பேசியிருக்கிறது போல, படித்திருக்கிறது போல, நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள், பகவானுடைய நித்திய சேவகர்கள், நித்திய கிருஷ்ணதாஸ், நித்திய சேவகர்கள். அப்போ இந்த ஜீவாத்மாங்கிறது பகவானுடைய நித்திய சேவகனாக இருப்பது தான் நமது ஆதார நிலை. அப்போ பகவானோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் போது தனது இயல்பான நிலையில இந்த ஆத்மா இருக்கும், நம்ம இருக்க முடியும். அப்போ அந்த இயல்பான நிலையில இருக்கும்போது தான் ஆதார நிலை, கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் சொல்றார் ஆங்கிலத்தில். அப்போ அந்த மாதிரி நமது இயல்பான ஆதார நிலையில நம்ம இருக்கும்போது அமைதியும் மகிழ்ச்சியும் தானாக தேடி வருகிறது. நம்ம அதை தேடி ஓட வேண்டியது கிடையாது. அதைத்தான் பகவான் இங்கே விளக்கிறார். பகவான் இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது பகவானோடு தொடர்பு இருக்கும்போது ஒருவருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, கட்டுப்பாடான மனம் கிடைக்கிறது, பிறகு திவ்யமான புத்தி கிடைக்கிறது. இந்த ரெண்டும் இருக்கும்போது ஒருத்தருடைய வாழ்வு அமைதி இருக்கும் வாழ்வில், பிறகு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஆத்மாவாக இருக்கிறதுனால பகவானோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த பகவான் எப்போதுமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடியவர். அப்போ பகவானுடைய சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது. சில பிரபுபாத அடிக்கடி என்ன உதாரணம் சொல்றாரு அப்படின்னா, ஒரு நெருப்பு பொறி இருக்கிறது அப்படின்னா
அந்த நெருப்பு பொறி எந்த அளவுக்கு நெருப்பு தன்மையை பெற்றிருக்கும் அப்படின்னா, நெருப்போடு சேர்ந்து இருக்கும்போது நெருப்பிலிருந்து அந்த நெருப்பு பொறி விலகி தனியாக விழுந்த உடனேயே அந்த நெருப்புத்தன்மை போய்விடுகிறது. இது நம்ம பார்க்குறோம், என்ன நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணமும் சொல்கிறார். இப்போ ஒரு இயந்திரம் இருக்குது, இயந்திரத்தில் பலவிதமான உதிரி பாகங்கள் இருக்குது, நட்டு போல்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட உதிரி பாகங்கள் இருக்கு. இந்த உதிரி பாகங்களுக்கு எப்போதும் மதிப்பு அப்படின்னா அந்த இயந்திரத்தோடு சேர்ந்து இயங்கும் போது. தனியாக இருந்தது அப்படின்னா பல வருஷம் ஆனாலும் அந்த உதிரி பாகங்கள் அப்படியே இருக்கும், அது போட்ட இடத்துலயே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, சில உதிரி பாகங்கள் அதை இயந்திரத்துல யூஸும் பண்ண மாட்டாங்க, பயன்படுத்தவும் மாட்டாங்கன்னு, அது அப்படியே இருக்கும். இல்லை, இருக்கட்டும் இருக்கட்டும், அதனால பிரயோஜனம் இல்லை. அந்த இயந்திரத்தோடு அல்லது நம்ம ஏதாவது ஒரு 2 சக்கர வாகனம் வச்சிருக்கோம் இல்லை ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா அது சேர்ந்து பயன்படும் போது தான் அதனுடைய பயன்பாடு தெரியும், இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி நம்ம உதிரி பாகம் மாதிரி பகவான் இயந்திரம் போல சேர்ந்து இருக்கும் போது தான் இந்த உதிரி பாகத்துக்கு மதிப்பு. எப்போ நம்ம பகவானை மறக்கிறோமோ அல்லது மறந்து நமது கடமைகளிலே நாம் மூழ்குகின்றோமோ, அப்போது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைதியோ ஆனந்தமோ, அதற்கு தோற்றுவாயாக இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடான மனமும் ஆன்மீகமான புத்தியும் கிடைக்கிறது கிடையாது. இதுதான் பகவான் இங்கே தெளிவுபடுத்துறார். சில பிரபுபாத இதற்கு பல விதங்கள்ல பல இடத்துல நிறைய சொற்பொழிவாற்றும் போது நிறைய நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். அதனால நம்ம வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பகவானுடைய தொடர்பை என்றைக்குமே நாம் இழந்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. இப்ப நம்ம யோகா யோகா யோகம் அல்லது யோகா அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம பயன்படுத்துறோம். அந்த யோகா அப்படின்னு எதற்காக இந்த யோகம், உதாரணத்துக்கு நம்ம பயிற்சி பண்றது பக்தி யோகம், கர்ம யோகம் இருக்கின்றது, ஞான யோகம் இருக்கிறது, அஷ்டாங்க யோகம் இருக்கு, பிறகு பக்தி யோகம் நம்ம பயிற்சி செய்யக்கூடியது பக்தி யோகம். இது இந்த கலிகாலத்துல உகந்தது பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வேத சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த யோகம், அந்த யோகா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கும்போது, யோகானா இணைத்தல், பகவானோடு தொடர்பு கொள்ளுதல், பகவானோடு நாம் நம்மை இணைத்து கொள்ளுதல், தொடர்பு கொள்ளுதல், அதான் அர்த்தம். யோகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே அதான். இன்றைக்கு நவீன காலத்துல யோகா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறது உடற்பயிற்சியை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், ஆனா அது உண்மையான அர்த்தம் கிடையாது. யோகா அப்படிங்கிறது, யோகம்ங்கிறது பகவானோடு நாம் இழந்த தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தி கொள்வதற்காக நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே யோகம், அதுவே யோகம். இப்ப பக்தி யோகத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பகவானோடு இழந்த தொடர்பை நாம் மீண்டும் புதுப்பிப்பதற்கு என்ன செய்யறோம், பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்யும் போது நமது உணர்வில பகவானுடைய சிந்தனைகள் நமக்கு இருக்கும். அப்ப பகவானோடு தொடர்பு கொண்டு பகவானுடைய சிந்தனையில கிருஷ்ண உணர்வில பக்தி உணர்வில நாம் நமது கடமையை செய்கின்றோம். அப்படி செய்யும் போது பகவானை மறக்காதவாறு நாம் இருக்க முடியும். அதுதான் பகவான் எதிர்பார்க்கிறார். பகவான் தனது நமது கடமை எப்படி செய்யணும்னு சொல்றார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்த சமய அர்ப்பித மனோபுத்திர் மாம் ஏபிஷ்யசிய சம்சயஹ. அதாவது எப்போதும் என்னை எண்ணிக்கொண்டு உனது கடமை செய்ய வேண்டும். அதுதான் பகவான் சொல்றார். பகவானை மறந்து கடமையை செய்யறது பகவான் ஊக்குவிக்கல. அப்ப அந்த மாதிரி பகவானோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதுதான் இந்த யோகம். பக்தி யோகத்துல நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றோம், பகவானை நினைக்கிறோம், பகவானை உச்சாடனம் பண்றோம், பகவானுடைய நாமத்தை இதன் மூலமாக பகவானோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்றோம். அப்போ இந்த மாதிரி நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் போது பகவான் இங்க சொன்னது போல கட்டுப்பாடான மனமும் ஆன்மீகமான புத்தியும் ஏற்படுகிறது. அப்போ இது ரெண்டும் இருந்தா போதுமே, அமைதி தானா வரும். அமைதி இருந்தா தான் அங்கே சந்தோஷம் இருக்கும். அப்போ ஒருத்தர் அமைதியை எதிர்பார்க்கிறார், இன்றைக்கு எல்லோரும் அமைதியை எதிர்பார்க்கிறாங்க, அமைதி வேணும்,
மன நிம்மதி வேணும். இப்போ கோயில்கள் இருக்குது, கோயிலில் நம்ம பார்க்குறோம், பல பேர் வர்றாங்க, நிறைய பேர் கேட்குறது இதை, மன அமைதி வேணும். அப்போது மன அமைதி எப்போது ஏற்படும்? கட்டுப்பாடான மனம் என்ன, அப்போ அந்த அந்த கட்டுப்பாடு வேணும். அப்போ அந்த பகவானுடைய தொடர்பு இருக்கும்போது தானாக இந்த மனம் வழிபடுகிறது, கட்டுப்பாடு படுகிறது, புத்தி ஆன்மீகத்தில் நிலை பெறுகிறது. அப்போ அந்த சூழ்நிலையில ஒருத்தருக்கு அமைதி தானாக தேடி வருகிறது. பகவானுடைய தொடர்பின் மூலமாக அமைதி இருக்கும்போது சந்தோஷம் தானாக வரும். இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது, எல்லோருக்கும், சாதாரண நபர் முதற்கொண்டு மிக உயர்ந்த ஆன்மீக நிலையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏன் பகவானுடைய தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா, அப்போதான் அவங்க வாழ்க்கை சரியான பாதையிலே போகும், அவர்கள் எதிர்பார்க்கின்ற திருப்தியும் அமைதியும் கிடைக்கும். வியாசதேவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஸ்ரீமத் பாகவதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாசதேவர் யார்? வேத வியாசர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் எல்லா வேத சாஸ்திரங்களையும் தொகுத்தவர். என்ன, முன்பு அவர் காலத்துக்கு முன்பாக எப்படி இருந்தது அப்படின்னா, சப்தமாகத்தான் இருந்தது, ஒலியாக, ஒலி வடிவில் தான் எல்லா வேத சாஸ்திரங்கள் எல்லாமே இருந்தது. அப்போ கலியுகத்தின் ஆரம்பத்துல வியாசதேவர் என்ன செய்யறார், மக்களுடைய நிலையை பார்த்து இவங்க எல்லாமே தனது தங்களுடைய மனதிலே வைத்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் கிடையாது, நினைவு எல்லாமே குறைஞ்சு போச்சு, அதனால எழுதிடுவோம், எழுதிட்டா எல்லாரும் படிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் தொகுக்கிறார், நான்கு வேதங்களாக தொகுக்கின்றார். வேத சாஸ்திரங்களே நான்கு, அரிக் வேதம், யஜுர்வேதம், சாம அதர்வ வேதம் அப்படின்னு சொல்லி தொகுக்கிறார். பிறகு எல்லாத்தையும் தொகுத்துட்டு மகாபாரதத்தையும் தொகுக்கிறார், வேத உபநிஷதங்கள் எல்லாத்தையும் தொகுக்கிறார், எல்லாமே செய்கிறார். அப்போ வேதவியாசர் பிறகு எல்லாமே பண்ணின பிறகும் அவர் முழு திருப்தியை உணரலை, முழு திருப்திய சந்தோஷத்தை உணர்வில்லை. அப்போ அவருக்கு என்னடா இது, நான் மிகப்பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேனே, பலவிதமான தவ விரதங்கள் இருந்திருக்கேன், வேத சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தவ விரதங்கள் எல்லாம் கடுமையாக இருந்து இந்த வேத சாஸ்திரங்களை தொகுத்திருக்கேன், ஆனா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் ஏற்படலையே, திருப்தி ஏற்படலையே, முதல்ல முதல்ல திருப்தி இல்லையே, அந்த ஒரு வேலை, ஒரு பெரிய வேலை முடிச்சா ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா, அந்த திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் குழம்பும் போது அவருடைய ஆன்மீக குரு நாரதர் வர்றார். நாரதர் வந்து அவருடைய திருப்தியற்ற நிலைமைக்கு தீர்வு சொல்றார். அப்ப வேத வியாசர் கேட்கிறார், எனது அதிருப்திக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாரதர் சொல்றார், பிரபு நீங்க வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் தொகுத்திருக்கீங்க, மிகப்பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க, இது எல்லாம் நல்லதுதான், மக்களை இந்த மாதிரி வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துக்கொண்டு இந்த வேத சாஸ்திரங்களை எல்லாம் நீங்க தொகுத்தாச்சு, ஆனா ஒரு முக்கியமான வேலையை நீங்க செய்யலை, ஒரு முக்கிய கடமையை நீங்க செய்யலை, என்ன அப்படின்னா, இந்த வேத சாஸ்திரங்களுடைய அதிலே இருக்கக்கூடிய இந்த கர்ம மாண்ட பகுதிகள், அதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டுமே நீங்க ரொம்ப கவனம் செலுத்தி அதோட நிறுத்திட்டீங்க, ஆனா அதனுடைய இலக்காக இருக்கக்கூடிய ஒருவர் தனது வாழ்விலே பக்தியிலே பகவானுடைய சேவையிலே ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு சாஸ்திரத்தை தொகுக்கலை, தனிப்பட்ட முறையிலே பகவானுடைய செய்திகளை நீங்க தனிப்பட்ட முறையில கொடுத்து மக்களை பகவானுடைய சேவையிலே பகவானுடைய தொடர்பிலே இருக்குமாறு நீங்க முழுமையாக வலியுறுத்தல, அதனாலதான் உங்களுக்கு இந்த அதிருப்தி, புரிந்து கொண்டீர்களா பிரபு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நாரதர். அப்போ அவருடைய அந்த குறைபாடு தெரிய வருது வேத வியாசருக்கு. அப்ப வியாசருடனே என்ன செய்யறார், நாரதனுடைய உபதேசத்தின்படி ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுக்கிறார், ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுக்கிறார். அப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே பகவானுடைய செய்திகள் தான், பகவானுடைய செய்திகள், பகவானுடைய லீலைகள், பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல்கள், பக்தர்களுடைய உரையாடல்கள், எல்லாமே பகவானை பத்தித்தான். எல்லா அவதாரங்களும் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், பகவான் ராமச்சந்திரரை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் இறுதியில 10வது காண்டத்துல கிருஷ்ணருடைய எல்லா குழந்தை பருவ லீலைகள் முதற்கொண்டு எல்லா
செயல்களும் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் தொகுத்த பிறகு வேத வியாசர் உண்மையான திருப்தி அடைகிறார், உண்மையான சந்தோஷத்தை உணர்றார். பாருங்க, இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, வேதவியாசர் அப்படி ஒன்றும் பகவானுடைய தொடர்பிலிருந்து விலகினவர் கிடையாது. என்ன, அவர் சக்தியாவேச அவதாரம். அவரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வழிகாமிக்கும் போது, பொதுமக்கள் வழிகாமிக்கும் போது, சடங்கு சம்பிரதாயங்களை மிக முதன்மையாக முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக வழிகாமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் தொகுத்த போது அவருக்கு இருந்த அமைதி போச்சு. அவருக்கு ஏற்கனவே இருந்த அமைதி போச்சு. என்ன, பிறகு பகவானை பற்றி அவர் தனிப்பட்ட முறையில் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்த பிறகுதான் அவருக்கு அமைதி கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது. இப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, அவருக்கே அந்த கதி அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில, நம்ம சாதாரண வாழ்க்கையில பகவானுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடமையை செய்யலாம், என்ன, எல்லோரும் அவர்களுடைய கடமையை செய்யலாம், நியாயமான முறையில அவங்க உழைக்கலாம், அதனுடைய பலன்களை பெறலாம், எல்லாமே செய்யலாம். இந்த உடலையும் ஆத்மாவையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அது எல்லாமே சிறப்பாக செய்யலாம், தவறு கிடையாது. அத பகவான் ஊக்குவிக்கிறார். நியதம் குரு கர்மத்வம் கர்மத்யாய கர்மனா ஷரீர யாத்ரா பிரசித்தீத் கர்மனா அப்படின்னு சொல்றார். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தனது கடமையை செய்யணும். ஆனா எப்படி செய்யணும் அப்படின்னா, தனது வாழ்க்கையில பகவானை மறக்காதவாறு செய்ய வேண்டும். பகவானுடைய தொடர்பு எப்போதும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியில பகவானுடைய சிந்தனையில நம்ம இந்த கடமையை செய்யறோமா, நமது வாழ்க்கையில பகவான் மையமாக இருக்கின்றாரா அப்படின்னு சொல்லி நாம் உறுதிப்படுத்தி கொண்டு நமது கடமையை செய்ய வேண்டும். அந்த வகையில நம்ம நமது காரியங்களை செய்யும் போது என்ன ஆகுது, கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலே தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள், நம்மை பலவீனமாக்கும் செயல்கள் எல்லாமே எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்க பகவான் சொல்ற மாதிரி, நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நச்சா யுக்தஸ்ய பாவனா அப்படின்னா என்ன, கட்டுப்பாடான மனம் தானாக வந்து விடுகிறது. பகவானுடைய தொடர்பினால கட்டுப்பாடான மனம் மற்றும் ஆன்மீக புத்தி கிடைக்கின்றது. பிறகு அதனால அமைதி கிடைக்கிறது, சந்தோஷம் தானா வந்துடும், தேடி போக தேவையில்லை. அமைதியா இருக்கும்போது சந்தோஷம் தானாக வந்துவிடும். அதனால இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் இன்றைக்கு இதை புரிந்து கொண்டுள்ளோம். ஹரே கிருஷ்ணன்.